वेलकम टू पिरमिड एडवाइजर यूट्यूब चैनल नम्बर इन माइक्रोस्कोप स्टॉक पाकपो स्टॉक पेर वो क्रिजिल ओके क्रिजिल वो रेटिंग कंपनी वो फैक्ट्री रॉ मटेरियल क्या फिनिश प्राक्ट कंप्यूटर कंप्यूटर उल्जीनियर रेटिंग एनुअल मेंटेनेंस कॉन्ट्रैक्ट मारे और एसी वांगी एमसी पड़ी आगो कार वांगना सर्विस पड़ी आगो अंतमारी नहीं कड़ वांगा एव्री एव्री इयर रेटिंग को अधिक कंपनी इंस्टिट्यूशन बॉन्ड्स कड़ वांगवा रेटिंग को संपादी ओके बिजन वो नम्बर कवलपड़ बिजन लास् वो वाई कॉल्यूम कुला एकनमी ना वालूम कुछ वाई बट आना एपी रेटिंग अंदे अब कुछ मार्ग अंत ट्रेक रोम स्टाक पड़िटे सेल्स वो आई थिंक इट इस अरउंड 1000 क्रोस मेल पे ओके स्टॉक पाकल कैपिटल 7 क्रोर्स रिजर्व्स 751 क्रोर्स सेल्स 1731 क्रोर्स ऑफिस उन्न 1500 संपादिका वो रेटिंग ओके अत नेट प्रॉफिट 343 crores on a sales of 1,738 crores. Net profit percentage 20%. 20% on sales net profit. Any company which is 20% plus on sales is a multi-bagger. 30%, 40%, 50% போக போக மல்டி 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 பேங்கர் ஓகே ப்ரொமோட்டர் ஓன்லி 67% 7 கோடியில் 67% என்ன சிக்ஸ் செவன் சிக்ஸ் ஓன்லி 30% டூ க்ரோர் அப்ராக்சிமேட்லி 2 crore ஷேர்ஸாக வெளியே இருக்கு நீங்கள் உள்ளே போய் பார்த்தா எல்லாத்தையும் இன்ஸ்டியூஷன்ஸ் இருப்பாங்க நம்மளாம் இருக்க மாட்டோம் அதில் ஆனால் நம்மளும் உள்ளே போய் உட்காரணும் அதுதான் அந்த பதிவு மெயின் இட் இஸ் நாட் இட் இஸ் இன் த சென்ஸ் இது ஒரு ரெக்கமெண்டேஷன் எடுத்துக்கு அதுக்கு அனலைஸ் பண்ணி பண்ணுங்கள் ஒரு ஃப்ளோவில் வந்துச்சு அது செக்யூர்ட் லோன்ஸ் நில் அன்செக்யூர்ட் லோன் ஃபேஸ் வேல்யூ ஒன் ஃபேஸ் வேல்யூ ஒன் ஓகே இது பின்னாடி ஒரு சின்ன ஸ்டோரி இருக்குது ஒரு பெரியால் ஒருத்தர் என்ன பண்ணார் பேர் கட்சியில் சொல்கிறேன் கீழே வாட்ச் பண்ணுங்கள் இது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஸ்டோரி பட் புதுசாக மார்க்கெட்டுக்கு வந்து தெரியாமல் இருக்க வாய்ப்பு இருக்குது ஒரு இந்தியாவில் ஒரு பெரிய 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 இன்வெஸ்டர் ஒருத்தர் இருக்கார் அவருக்கு அவர்கிட்ட ஆக்சுவலாக சொந்த வீடே இல்லை அதனால் 2003 அவங்க அம்மா ரொம்ப 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 வற்புறுத்தினாங்கன்னு சொல்லிட்டு இந்த ஷேரை வந்து ஒரு 50 crore ரூபாய்க்கு விற்றார் 50 crore ரூபாய் வரத்துக்கு 2003 விற்றுட்டு பாம்பேயில் ஒரு ஃப்ளாட் வாங்கினார் ஸோ 2003 அவர்கிட்ட இருந்த ஹோல்டிங்ஸில் 50 crore விற்றார் பாம்பேயில் ஃப்ளாட் வாங்கினார் அப்புறம் ஒரு 12 ஐ திங்க் 2016 or 2017 என்ன பண்ணுறது அந்த ஃப்ளாட்டை 70 crore விற்றார் 10-12 வருஷம் கழித்து அதே ஃப்ளாட் இது வந்து நான் கேள்விப்பட்டது இது நிறைய பேர் நிறைய இடத்துல ஷேராக இருக்குது வாட்ஸ்அப் நியூஸ் கிடையாது ஸோ 50 crore 70 crore விற்றுறார் அவருக்கு வீட்டை இதில் என்ன ஒரு முக்கியமான கவனிக்க வேண்டியதுனாக்கா அந்த 50 crore ஷேரை விற்காமல் இருந்திருந்தால் அதோடைய வேல்யூ 800 crore மதிப்பாயிரு மதிப்பு உயர்ந்திருக்கும் 10 வருஷத்தில் ஸோ அந்த 50 crore வேல்யூன ஷேர் வந்து 15 times போயிருக்கு ஓகே ஒரு 10 வருஷத்தில் அது மட்டும் இல்லை அது பரவாயில்ல அது 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 கூட ரொம்ப அப்செட்டு ஓகே பட் அதுக்கும் மேலே ஒரு பெரிய விஷயம் என்னன்னாக்கா அந்த பன்னெண்டு வருஷத்தில் 50 crore டிவிடெண்டே கொடுத்துருக்கு ஸோ அவர் 50 crore ஷேர் விற்காமல் இருந்திருந்தாக்கா அவருக்கு 50 crore டிவிடெண்ட் கிடச்சிருக்கோம் மா அவர் வேல்யூ 800 crore இருக்கும் இது ஃபேக்ட் இது அவர் வேறு யாரும் இல்லை அவரே மிஸ்டேக் பண்ண வாய்ப்பு இருக்கும்போது நம்மளாம் கவலைப்பட தேவையில்லை நம்மளாம் சாதாரண ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் அவர் யாருனாக்கா ராகேஷ் ஜுன்ஜுன்வாலா ஓகே அதில் இந்த பதிவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஸோ நான் இது கூட ஒரு பின்ஸ் இருக்குது அதையும் கூட ஆட் பண்ணிடுறேன் ஓகே இக்ரா ஸோ நம்ம இப்போ கிறிஸில் பார்த்துட்டோம் கூட இக்ரா பார்க்கலாம் அதுவும் இதே மாதிரி தான் இப்போ ரெண்டு பேர் ரேட்டிங் கம்பெனிஸ் ஓகே கேபிட்டல் 9.65 crores ரிசர்வ் 691 crores சேல்ஸ் 207 crores ப்ராஃபிட் 64 crores என்னடா இவனுக்கு சேல்ஸ் கம்மியாக இருக்குது
ஆக்சுவலாக இவங்ககிட்ட போனால் ரேட்டிங் ஒழுங்காக கொடுப்பான் போல இருக்கு. ஓகே, ஸோ இக்ரா கிட்ட வந்து இது கிசில் எல்லாமே ரெடி கொடுப்பான் போல இருக்கு, யார் வந்தாலும் வரோம் போகிறோம். ஐ டோன்ட் நோ, ஐம் ஜஸ்ட் திங்கிங். ஏன்னா இவருக்கு அவனுக்கு அவ்வளோ வித்தியாசம் இருக்கு. இந்த நெட் ப்ராஃபிட் பர்சன்டேஜ் அந்த டிஃப்ரென்ஸாக இருக்க சொல்லிட்டு அப்படின்னு நடத்துனாக்க, இஸ் அ ப்ரீமியம் பிளேயர் அண்ட் ஈ கே நாட் பி ஷேக்கன் நினைக்கிறேன். ஏன்னா கிரிசில் வந்து கொஞ்சம் வளைஞ்சு வளைஞ்சு வலிஞ்சு கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். சி, இதெல்லாம் வந்து நான் சும்மா சொல்கிறேன், நான் ஐ டோன்ட் நோ ஃபார் இட்ஸ் ட்ரூ. பட் இவன் கொடுக்குற ரேட்டிங் வந்து, ஏன்னா இவன் 30% நெட் ப்ராஃபிட் மெயினாக ப்ராஃபிட் மார்ஜின் வச்சு சொல்கிறேன் நான். ஒரு ஒரு சில இடத்துல போனால் ஒரு இடத்துல வந்து ரேட்டிங்க்கு வந்து 20% எக்ஸ்ட்ரா வருது, ஒரு இடத்துல 30%தாங்க காஸ்ட்டாக, நம்ம யாருமே அந்த 30% கிட்ட போக மாட்டோம். அதே மாரி போகிறாங்கன்னு வச்சுக்கோங்க, அப்போ என்ன அர்த்தம்னாக்கா, ஒரு சில பய ஒரு சில ஒரு சில பேர் அதை ஃபண்ட் பண்ணுற அந்த டெட்டு ஃபண்ட் பண்ணுற ஆளு இங்கே ரேட்டிங் கேட்டிருக்கலாம், புரியுதுங்களா? ஸோ அதனால் வந்து இஸ் நெட் ப்ராஃபிட் மார்ஜின் இஸ் வெரி ஹை. ப்ரொமோட்டர் ஓன்லிங் 51% தான் ஆனால், பட் ஈக்விட்டி கேபிள் 9.6% தான். செக்யூர்ட் லோன்ஸ் இல் அன்செக்யூர்ட் லோன் ரிப்பேஸ் வேல்யூ 10 rupees. ஓகே, ஸோ திஸ் இஸ் ஃபேஸ் வேல்யூ 10 ஆகிதான் மாதிரி. இஸ் கேட் அபவுட் ஃபேஸ் வேல்யூ திஸ் டேஸ். இக்ரா இஸ் 10 ஃபேஸ் வேல்யூ, கிரிசில் இஸ் 1 rupee ஃபேஸ் வேல்யூ. ஸோ இக்ரா வந்து 10 rupees ஃபேஸ் வேல்யூ. ஸோ திஸ் இஸ் இப்போ நீங்கள் வந்து ஒரு ட்வின்ஸ் கொடுத்துருவோம் நம்ம, மைக்ரோ கேபிட்டல் ட்வின்ஸ் கொடுத்துருக்கோம் நம்ம, இவங்க ரெண்டு பேரும் ட்வின்ஸு. ஐ ஹோப் திஸ் வீடியோ யூஸ்ஃபுல். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். 9 பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.